18 வருஷத்துக்கு அப்புறமா ஹேராம ரீமேக் பண்ற ஐடியா இப்ப ஷாருக்கானுக்கு வந்திருக்கு. இதுக்காக அதனோட ரைட்ஸ் கூட வாங்கிட்டாராம். விஐபி பிலிம்ஸோட சேர்ந்து உலகநாயகனை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், ரைட்டிங்னு சொல்லி எல்லாமே பண்ணி உலகநாயகனை நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் ஹேராம். தமிழ், ஹிந்தின்னு ரெண்டு லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆன இந்த படத்துல நம்ம ஷாருக்கான், ராணி முகர்ஜி, ஹேமா மாலினி, அட்டுல் குல்கர்னி, அபாஸ், நாசர் இன்னும் பல பேர் சேர்ந்து நடிச்சாங்க. 2000 பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், காஸ்டியூம் டிசைனர், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி 3 நேஷனல் அவார்ட் வின் பண்ண இந்த படத்தை இப்ப ஷாருக்கான் ஹிந்தியில ரீமேக் பண்ண போறாராம். இதுக்கான ரைட்ஸையும் ஷாருக்கான் வாங்கியிருக்கிற விஷயத்த கமல் சாரே சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹிந்தி ரைட்ஸ் ஷாருக்கான் வாங்கியிருக்காரு. அந்த டைம்ல என்கிட்ட கையில காசே இல்ல. ஹேராம்ல நடிச்சதுக்கு சம்பளமா ஷாருக்கானுக்கு ஒரு வாட்ச் தான் கொடுத்தேன். ஆனா இப்போ அவர் அந்த வாட்ச்கே பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்லியிருக்காரு. சின்ஸ் இது ஒரு ஹிஸ்டோரிக் ஃபிலிம்ங்கிறதுனால எந்த டைம்ல வேணாலும் ரீமேக் பண்ணலாம். இதனோட ஒரிஜினல் வெர்ஷன் தமிழ், ஹிந்தின்னு சொல்லி ரெண்டு லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆச்சு. பட் இப்போ ஹேராமோட ரீமேக் ஹிந்தியில மட்டும்தான் ரெடி ஆக போகுது. ஆனா இதுல கமல் சார் கேரக்டர்ல ஷாருக்கான் நடிப்பாரா இல்ல அவர் பிளே பண்ண கேரக்டரே பண்ணுவாரா? ஒரிஜினல் காஸ்டிங் எல்லாம் தாண்டி இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ்ல யார் கமல் சாரோட கேரக்டரை, ஷாருக்கானோட கேரக்டரை, ராணி முகர்ஜியோடது, அட்டுல் குல்கர்னி இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் யாரு பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க. ஹேரா மாதிரியே உலகநாயகனை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி அவரே எல்லாம் பண்ணி நடிக்கலாம் அப்படின்னு இருந்த சபாஷ் நாயுடு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம அப்படியே இருக்கு. அட்லீஸ்ட் இந்த படம் மட்டும் நடந்திருந்தா நம்ம கமல் சாரையும் ஸ்ருத்யாசனையும் ஒரே ஸ்கிரீன்ல பாத்திருக்கலாம். பட் அதுதான் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. நம்ம அக்ஷரா ஸ்ருத்யாசன் கிடையில இருக்கிற பாண்டிங்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்டிங். ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் டேக் கேர் பண்ணிக்கிற விதம், சப்போர்ட் பண்ணிக்கிற விதம் பயங்கரமா இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரீசெண்டா வெளியே போயிருக்காங்க. என்ன ஈவெண்ட், எங்க போனாங்கன்னு தெரியல. பட் சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் இவங்களோட கேண்டிட் மூமெண்ட்டை கிளிக் பண்ணி நம்மளோட ஷேர் பண்ணிருக்காரு. அதுல ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல இருக்கிற யாரையோ பயங்கர சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு லஞ்ச் இல்லாட்டி டின்னர் மீட்டிங் அப்படிங்கறது பின்னாடி இருக்கிற பேக்ட்ராப் பார்க்கும்போது தெரியுது. ரீசெண்டா தான் இவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவோட மும்பைல கிளிக் பண்ணிக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணாங்க. இப்ப இவங்க காஸ்டியூம் பார்க்கும்போது இந்த ரெண்டு பிக்சருமே ஒரே நாள்ல கிளிக் பண்ணதுன்னு தெரியுது. ஸ்ருத்யாசன் மைக்கேல் கார்சல லவ் பண்றாங்கன்னு தெரியும், ஆனா இவங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அட்லீஸ்ட் இவங்களாவது லவ் பண்ற விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம ஸ்ரேயா கல்யாணத்துக்கு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் இவங்க லவ் பண்ற விஷயமே தெரியாம பாத்துக்கிட்டாங்க. ரஷ்யன் பிசினஸ்மேன் ஆண்ட்ரியா ரீசெண்டா ஸ்ரேயா கல்யாணம் பண்ணிச்சாங்கல்ல, இப்ப இவங்க ரஷ்யாலே செட்டில் ஆக பிளான் பண்ணிச்சாங்களாம். அங்க அவரோட பிசினஸ் பாத்துக்கிட்டு அப்படியே இவங்களோட கரியரையும் ப்ரொசீட் பண்ணலாம்னு இருக்காங்களாம். சோ கூடிய சீக்கிரம் ஸ்ரேயா ரஷ்யாவுக்கு கிளம்பி போறாங்க. உங்க வீட்டுல ஒத்துக்கலன்னு சொன்ன போது சரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ நான் சூர்யா கிட்ட சீரியஸாக சொல்கிறேன் அண்ட் யூ காட் வெரி அப்செட். நோ செட்டி, என்ன ஆனாலும் சரி நீ பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும், ஏன்னா தட்ஸ் வாட் ஹீ டிட் வித் ஜோ. ஸோ நேராக போய் சிவகுமார் அங்கிள் தான் சொன்னேன், உனக்கு நான் இருக்கண்டா அப்படின்னு சொன்னேன்.